Hi, all, good day. This is Tamimul Sultana, Department of English from Kauzanal College of Arts and Science. The subject which we are going to see today is English for Enrichment, also known as Part 2 English, for second year students. So, now let us go up with the first unit, which contains four short stories. So, the short story which we are going to see is the diamond necklace by guy d maupassant so let's move on to the short story the diamond necklace by guy d maupassant so let us see a short review about him guy d maupassant was born on eighteen fifty he was a french short story writer he has published more than three hundred short stories and six novels and most of his writings are all based on middle class family and characters. So moreover, his characters are very much realistic and are sketched with gentle pathos, humours, and delight. So guiding mouth peasant Edith characters Elame Middle class family based panimatairgo. Adamantum Elame, among sketch characters are realistic which gentles, gentrifies and which shows irony, pathos, humors, and everything. So, next now, the main important thing, let us get inside the characters in the diamond necklace. So, basically, there are three main characters, Mr. Loisel, Mrs. Loisel, மிஸ்ஸஸ் லாய்ஸல் ஆல்சோ நம்ம அவங்களை எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா மேடம் மெட்டில்டா அப்படின்னு கூப்பிடலாம் அண்ட் என்ன ஊற்றுவங்க மேடம் ஃப்ராஸ்டியர் மேடம் ஃப்ராஸ்டியர் யார் அப்படின்னா மேடம் மெட்டில்டாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ இந்த த்ரீ கேரக்டர்ஸை வச்சுட்டு ரிவீல் ஆகிற ஸ்டோரி தான் த டைமண்ட் நெக்லஸ் ஸோ ஓ வெரி ஷார்ட் அண்ட் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி விச் இஸ் கான் பி ஷோன் ஸோ லெட்ஸ் கேட் இன்சாய்ட் த ஸ்டோரி மேடம் லாய்ஸில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேர்ள் அப்படின்னா அப்படின்னா மெட்டல்டா மெட்டல்டாவை தான் மேடம் லாய்ஸில் அல்லது மிஸ்ஸஸ் லாய்ஸில் அப்படின்னுமே சொல்லுவாங்க அவங்க எது மாதிரிப்பட்ட கேர்ள் அப்படின்னா ஷீ இஸ் அ மோஸ்ட் சாமிங் கேர்ள் ரொம்பவே அழகான பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அவங்க எது மாதிரி வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு வசதியான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் அவங்க லக்கோ ஃபார்ச்சுனோ அவங்க யாருக்கு மேரேஜ் ஆயிருப்பாங்க அப்படின்னா மிஸ்டர் லாய்சல்க்கு மேரேஜ் ஆயிருப்பாங்க மிஸ்டர் லாய்சல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் தான் ஒர்க் பண்ணுவாங்க யட் ஹி இஸ் அ கிளர்க் லோ பெய்ட் கிளர்க்காக இருப்பாங்க ஸோ அவங்கனால அவங்க எதிர்பார்த்து ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ முடியவே முடியாது மெட்டில்டானால் ஸோ அதனால் எல்லா டைமுமே ஷில் பி குவைட் அண்ட் ஹாப்பி ஸோ அவங்க நார்மலாக எந்த மாதிரி லைஃப் வாழ ஆசைப்படுவாங்கன்னா ஷீ டோன்ட் வாண்ட் டு லிவ் இன் அ நார்மல் ஹவுஸ் ஒரு நார்மல் ஹவுஸில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லவே இல்லை ஷி வாண்ட் டு லிவ் இன் அ ஆன்டி சேம்பர் மாட மாளிகையில் வாழ ஆசைப்படுவாங்க அண்டு அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு வகைகள் உட்கொள்ள நினைப்பாங்க அப்படின்னா ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ் ஆல் சார்ட் ஆஃப் டெலிகேட் ஃபுட்ஸ் ரைட் ஃப்ரம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆஸ்பர்க்ரெஸ் சிக்கன் ஃப்ளஷஸ் எவ்ரி திங் மஸ்ட் பி ரியலி வெரி வெரி ரேட் ஸோ ஒரு சொகுசான சாப்பாடு தான் சாப்பிட ஆசைப்படுவாங்க அண்ட் அவங்கள சுற்றி லக்ஷரிஸ் ஓன்லி லக்ஷரிஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் மிஸ்டர் லாய்ஸலோட கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ இது வந்து அவங்கள எந்த இடத்துக்கு கொண்டு போய் போகுதுங்கிறது தான் என் ஸ்டோரியோட மீதி ஹாஃப் ஒரு நாள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் இருந்து ஒரு இன்விடேஷன் வருது மிஸ்டர் லாய்சல் கொண்டு வராங்க ஸோ நிறைய நிறைய கிராண்ட் அம்பாசிடர்ஸ் எல்லாமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அண்ட் மிஸ்டர் லாய்சல் அண்ட் மிஸ்ஸஸ் லாய்சல் அஃப்கோர்ஸ் மெட்டல்டா இதில் வந்து பங்கேற்கணும் ஆனால் மெட்டல்டா இஸ் குவாய்ட் ரீலி வெரி வெரி ஆன் அந்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா எனக்கு போடுறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ உடனே மிஸ்டர் லாய்ஸில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட வச்சுருந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ராங்க்ஸ் அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்பவே அழகான டார்ஜிலிங் ட்ரெஸ் வாங்குறாங்க அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ராங்க்ஸுமே அவர் சேர்த்து வச்ச காசு ரொம்பவே கஷ்டப்பட்டு எதுக்காகன்னா கன் வாங்குறதுக்காக பார்ட்டி கன் வாங்குறதுக்காக தான் அவர் சேர்த்து வச்சிருப்பார் ஸோ இப்போ மெடலாக வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டனால ஸோ அவ ஹாப்பியாக இருப்பாளா அப்படின்னு பார்த்தா அவங்க ஹாப்பியாக இருக்கவே மாட்டாங்க ஷி கீப்ஸ் ஆன் கம்ப்ளைனிங் டு லாய்சல் தட் ஐ டோன்ட் ஹாவ் ஜுவெல் டுவேர் எனக்கு போடுறதுக்கு ஒழுங்கான நகை இல்லவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ இதனால் மிஸ்டர் லாய்ஸலும் மேடம் மெட்டல்டாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா மேடம் ஃபாரஸ்ட் இயர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நகை கடன் கேட்கலாம் மேடம் ஃபாரஸ்ட் இயர்ங்கிறவங்க யார் மெட்டல்டாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிச் லேடி ஸோ ஃப்ராஸ்டியர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இட் பிபி ஜஸ்ட் கிவ் மீ அஜ்வெல் டு வேர் ஃபார் அ பார்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க மேடம் ஃபாராஸ்டியோடுமே ஒரு அழகான டைமண்ட் நெக்லஸ் கொடுக்குறாங்க ஸோ இங்கே தான் அந்த டைமண்ட் நெக்லஸ் அதோட ரோல் ப்ளே பண்ண போகுது ஸோ லெட் சி வாட்ஸ் ஹேப்னிங் ஸோ மெட்டில்

ஏன்னா அப்படின்னா அந்த டைமண்ட் நெக்லஸ் வாஸ் மிஸ்ஸிங் தட் வே டைமண்ட் நெக்லஸ் இஸ் மிஸ்ஸிங் ஜஸ்ட் திங்க் கேன் சி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கேர்ள் ஒரு டைமண்ட் நெக்லஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா பாட்டிக்கு வேர் பண்ணிட்டும் போயிருக்கா கடன் வாங்கி அண்ட் அந்த டைமண்ட் நெக்லஸ் அங்கே மிஸ் ஆனால் எப்படி இருக்கும் ஸோ husband அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் really வெரி வெரி டோன்ட் ஸோ கிழிஞ்சு போயிடுறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்லை மிஸ்டர் லாய்ஸில் என்ன சொல்கிறாருன்னா மேடம் ஃப்ராஸ்டியிட்ட நம்ம டைம் கேட்போம் டைம் கேட்டு ஒரு வாரம் டைம் கேட்டு நெக்லஸ் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இந்த டைமிங் அவங்க எல்லா ஜுவல் ஷாப்பும் ஏறி இறங்குறாங்க இதே மாடலில் நெக்லஸ் வாங்குறதுக்கு உட் யூ மைண்ட் இமேஜின் ஸோ அந்த டைமண்ட் நெக்லஸோட ஆக்சுவல் ஒர்த் என்ன தெரியுமா இட் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃப்ரேங்க்ஸ் ஜஸ்ட் இமேஜின் ஒரு லோ பெய்ட் கிளர்க் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரேங்க்ஸுக்கே அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை தான் எடுத்தாரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃப்ரேங்க்ஸ்ங்கிறது அவன் வாழ்நாள் சம்பாத்தியம் எல்லாத்தையுமே எடுத்துடும் எயிட்டீன் தௌசண்ட் ஃப்ரேங்க்ஸ் வந்து அவங்க ஃப்யூச்சருக்காக டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மணியோடு சேர்த்து அக்கம் பக்கம் கடன் வாங்கி லோன் போட்டு எல்லாம் போட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜுவெல்ல வாங்கி மேடம் ஃப்ராஸ்டியர்ட்டை கொடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் த ரியலி வெரி ஹார்ட் பார்ட் இஸ் திஸ் அடுத்த பத்து வருஷத்துக்கு மிஸ்டர் லாய்சலும் மிஸ்ஸஸ் லாய்சில் மேடம் மெட்டில்டாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க மிஸ்டர் இஸ் கீப் ஆன் வர்க்கிங் ரவுண்ட் தி ஹார் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் ஒர்க் பண்ணமே இன்றைக்கி இருக்காரு அண்ட் ஹீஸ் ஹீஸ் ஜஸ்ட் காட் அட் ஓவர் ஸ்லீப் மேடம் மெட்டில்டா எவ்வளோ பியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க அண்ட் சுற்றி வேலைக்காரவங்க அவங்கள சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ஜாப் மேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்களே வீட்டு வேலை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அண்ட் மார்க்கெட்ஸுக்கு நடந்து போகிறாங்க அங்கே போயிட்டு பார்க்கின் பண்ணுறாங்க ஸோ கடன் கேட்குறாங்க அண்டு பேரம் பேசுகிறாங்க இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஷீ இஸ் ரியலி கேர் வித் ரோன் ஸோ சுத்தமாக அவங்க நொறுங்கி போயிடுறாங்க அண்ட் அவங்க பியூட்டி எல்லாமே போயிடுது ஸோ ஒன் ஈவினிங் மேடம் ஃபாஸ்ட் இயர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது மேடம் மெட்டல்டாவை பார்க்குறாங்க அது மெட்டல்டா அப்படின்னு அவங்க தோணவே இல்லை பிகாஸ் அது மெட்டல்டா மாதிரியே இல்லவே இல்லை ஸோ அவங்க கூப்பிட்டுட்டு மெட்டல்டா வாட் ஹேப்பன் ஸோ என்னென்னு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மெட்டல்டா இஸ் நரேட்டிங் ரேட்டிங் ஆல் தி ஸ்டோரி நரேட் பண்ணுறாங்க இப்படி இப்படி ஒரு பார்ட்டி நைட்டுக்காக உன்ட்ட நான் வாங்கின டைமண்ட் நெக்லஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்காக பத்து வருஷம் என்னோட வாழ்க்கையை நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் தான் மேடம் ஃபாஸ்ட் இயர் ஒரு உண்மையை சொல்றாங்க ஓ மை காட் மெட்டில்டா மெட்டில்டா தட் தட் இஸ் நாட் அட் ஆல் அ டைமண்ட் நெக்லஸ் தட் இஸ் ஜஸ்ட் அலிமிடேஷன் விச் வேர்த்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிராங்ஸ் ஓன்லி அது டைமண்ட் நெக்லஸ்ஸே இல்லை அது ஒரு கவரிங் பித்தால தான் அது வெறும் ஐநூறு ஃப்ரேங்க்ஸுக்கு தான் சேரும் அப்படின்னு ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு பேராசை ஒரு பார்ட்டி ஈவுக்கு போட அந்த பொண்ணு நினச்சிது அது ஒரு கவரிங் தான் ஆனால் அது அவள் வாழ்க்கையவே எப்படி டென் இயர்ஸ்க்கு டிமேண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஸோ திஸ் இஸ் இட் ஸோ ஃபார் அ சிம்பிள் திங் எவ்ரி திங் மேட்டர்ஸ் அ லாட் ஸோ இதை எவ்வளோ அழகாக கைடிங் மௌப்பேஸ் அண்ட் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க என்கிறது தான் In the diamond necklace, so everything is only the three characters, and what are the things mending with that makes the whole story. So, the thing is, for imitation jewelry, she had been punished herself for 10 years. The price she paid for the ordinary jewelry is too high. So, thank you, students.